ஹேர் ஃப்ரெண்ட்ஸுங்க டைஸ் தன் அப்டேட் ஸோ இதுவே பார்க்க போகிற சிற்பனா வந்து லியோ படத்தை பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இப்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் வந்து பண்ண போகிறேன். லியோ இந்த ஒரு படத்தை பற்றி பார்க்கும்போது இந்த ஒரு படத்தில் சூரிய சிறு வருவாரா கமல் சிறு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துருக்கு. இந்த ஒரு படம் எல்சி கூட கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்தோட ஆரம்ப கட்டத்திலேருந்து இருக்குது. இந்த ஒரு படத்தோட ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இனிமேல் இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, இனிமேல் இந்த ஒரு படம் எல்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் நானும் கூட வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் ரீசெண்டாக எனக்கு கிடச்ச அப்டேட் என்னன்னா இந்த ஒரு படம் ஒரு பேரல் யூனிவர்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற யூனிவர்ஸில் கனெக்ட் வந்து ஆகாமல் இந்த படத்து மூலமாக லோகேஷ்கனு ஒரு புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இந்த ஒரு படத்தை நம்ம தியேட்டர் போய் பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டாக வந்து தெரியும் வரும். ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற எல்சியில் கனெக்ட் வந்து பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த ஒரு படத்தை வச்சு ஒரு புது எல்சி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் வந்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஒரு படத்தோட எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ எதிர்பார்ப்பு இந்த ஒரு படத்துக்கு வந்து இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்பை லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி தான் லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு படத்தை எடுக்க வந்து செஞ்சிருப்பார். கண்டிப்பாக தியேட்டரில் இந்த ஒரு படத்தை நம்ம போய் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி தான் இந்த ஒரு படம் வந்துருக்கும். பட் என்ன ஒரு விஷயம் வந்து 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு படத்தோட மெயின் ஸ்டோரி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வரக்கூடிய ஒரு சில ஸ்டில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டில் வந்து ஷேர் வந்து பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே இந்த ஒரு படத்தோட மெயின் ஸ்டோரி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னதான் அந்த ஒரு படத்தோடைய ஸ்டோரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்துலேருந்து எடுத்திருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த லியோ படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு படத்தின் டேரக்டர் மிஸ்கின்ஸோட போஸ்டர்லாம் முடிஞ்சு அவர் சென்னைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ வந்து மாவீரன் படத்தோட ஷூட்டிங்கில் வந்துருக்காரு. மாவீரன் படத்தோட ஃபைனல் ஷூட்டிங்கில் இப்போ நம்ம மிஸ்கின் சாரும் எஸ்கே சாரும் நடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஜிவிஎம்மே இப்போ அவருடைய போர்ஷன் லியோ படத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்தாயிடுச்சு. அவருமே இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து வரந்து போகிறாரு. ஸோ அவரையுமே கொண்டு அனுப்பிட்டாங்க, அதாவது போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ இது வரைக்கும் ரெண்டு பேரோட போர்ஷன் ரேப் வந்து ஆயிருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்கின்ஸோட ஃபுல் போர்ஷன் ரேப் வந்து ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஜிவிஎம் சாரோட ஃபுல் போர்ஷன் ரேப் வந்து ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு தெரியும். ஸோ அவருக்கான போர்ஷன் எல்லாமே காஷ்மீரில் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சந்திடத்து இருக்கார் இல்லையா இந்த ஒரு படத்தில் மெயின் வில்லன், ஸோ அவருக்கான போர்ஷனுமே அடுத்த வாரத்துலேருந்து காஷ்மீரில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஒரு படத்தோட என்டையர் ஷூட்டிங் மே மாதத்தோட ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து ஆகப்போது. காஷ்மீர் ஷெடியூல் வர 25ஆம் தேதியோட ஃபுல்லாக கம்ப்ளீட் வந்து ஆகப்போது. ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா தெரிஞ்சு நம்ம சினக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. என்ன செய்கிறேன், பாய்.